அடுத்து இங்க ஒரு சூப்பரான சூப்பரான ஹீரோ வந்திருக்கார். யாரும் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ். இவருக்கு வந்து ரொம்ப ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணி தரா? இவர் வரும்பொழுது வந்து இவர் பயங்கரமான நேரம், அதனால இப்ப எல்லாருக்குமே இவர் மேல பிரேமம். Behindwoods Gold Medals. Nivin Pauly, Person of the Year, Premam. And I also would like to invite Amit Kankaria, Director Commercials, BBCL, to join us on stage. எல்லோருக்கும் வணக்கம். ஹாய், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிஹைண்ட் வேர்ட்ஸ் ஃபார் திஸ் அவார்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. ஏன்னா மலையாளத்தில் ஒரு படம் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு அவார்டுக்கு கன்சிடர் பண்ணது பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ பிஹைண்ட் வேர்ட்ஸ். அங்கே கேரளாவில் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபிலிம் வந்து 100 டேஸ் ஓடுறது வந்து பெரிய விஷயம். பட் ஆனால் சென்னையில் இங்கே வந்து இந்த பிரேமம் ஃபிலிம் 259 டேஸ் ரன் பண்ணது. ஸோ தேங்க்யூ சென்னை, தேங்க்யூ தமிழ்நாடு ஃபார் திஸ் லவ் அண்ட் சப்போர்ட். என் சின்ன வயசில் என்னோட ஒரு பெரிய ட்ரீம் தான் தமிழில் ஒரு படம் பண்ணதை வந்து ஐ டிட் எ மூவி கால் நேரம் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. இப்போ வந்து ஒரு படம் நடிக்க போகிறேன். நீட் யூர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. Thank you so much, Nivin. நிஜமா வந்து எல்லாருமே யோசிப்பாங்க, பர்சன் ஆஃப் த இயர் இவருக்கு எப்படி அப்படின்றது. அவரே சொல்லிட்டார், அந்த பிரேமம் அப்படின்ற ஒரு படம் மலையாள படமா இருந்தாலும் 259 நாள் சென்னையில நம்மள மயக்கி போட்ட ஒரு படம். அண்ட் இவ்வளவு சூப்பரா தமிழ் பேசுறீங்க, பார்க்க சென்னை பையன் மாதிரி இருக்கீங்க. உங்க பேரை சொன்னாலே வந்து பொண்ணுங்கெல்லாம் பயங்கரமா கத்துறாங்க. இப்ப எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, தமிழ் பொண்ணுங்களுக்கும் மலையாள பொண்ணுங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எப்படி கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குறது பார்த்தீங்களா? ஐயோ, அதை எப்படி பேசுன்னு தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது. நான் எல்லா மலையாள பொண்ணுங்களா தமிழ் பொண்ணுங்களா யார் அழகாக இருக்காங்க? எல்லாரும் மொத்தத்தில் பொண்ணுங்களாலே அழகாக இருப்பாங்க, பொண்ணுங்களும் அழகாக இருக்கு. ஓகே. அண்ட் விக்ரம் சார், we know you are also a good friend of Nivin. What would you like to tell at this point? பிரேமம் பார்க்குற போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த 3 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி அவர் இப்போ இருக்க வயசுக்கு வந்து அந்த சின்ன ஸ்கூல் பையன் பண்ணுறது வந்து மிக கஷ்டமான ஒரு விஷயம். பட் அது பண்ணுற சில விஷயங்கள், அது ஓடுற இது, அப்புறம் திங்க் பண்ணுறது, அவன் பண்ணுற சேஷ்டிகள் எல்லாமே, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. இட் டிட் இட் சோ வெல். அதே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வரும்போது அதுலேயும் ஒரு யூத் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு அக்ரெஷன், அது வந்து கஷ்டம். அக்ரெஷன் வரும்போது யூத் போயிடும், யூத் வரும் எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஆர் ஓல்டர். ஹீ டிட் இட் சோ வெல் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் இன் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் ஹிஸ். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் ஹீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். ரவி, நிவின், ஆல் ஆஃப் அஸ், நாங்கள் வந்து ஜென்ரலாக ஷோ முடிச்சுட்டு எங்கேயாவது போவோம். இன்றைக்கி போகிறோமா? ஓகே. ஸோ அதான், நம்ம 3 பேர், ரவி தான் அது பில் கட்டுறான். அது உங்கள் பிஹைண்ட் வுட் சார்பாக கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க. அவங்க அப்பா பக்கத்தில் இருக்காரு, அதனால் வேண்டான்வா, இல்லைன்னா அவன் தான் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணான். சார், நான் ஷங்கர் வந்துடுங்க. நார்மலாக எனக்கு வந்து பர்ஸே இருக்காது எப்போவுமே, லைக் என் கலை மை அசிஸ்டன்ட் சார், அவன் தான் எப்போ டே ஒரு 100 ரூபாய் கொடுறான் 50 ரூபான்னு. எப்போ பார்ட்டிக்கு போனால் அங்கே போனால் ஏதாவது கொடுப்போம், ட்ரிங்க் கேட்குற போதில் அவங்க எஸ்பெஷலி வேறு ஊரில் இருக்கும்போது 1000 baht or 1000 rupees ஏதாவது சொல்கிற மாதிரி, ஐயோ நேராக அவங்ககிட்ட போவேன், மச்சான் பைசா இருக்கா அண்ணன் என்கிட்ட இல்லைன்னா 500. அவங்ககிட்ட அதே கதை தான், அவன் போய் அவன் ஒய்ஃப் கிட்ட வாங்கி வந்து கொடுப்பான். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எனக்கு அவார்ட் கொடுக்குற மாதிரி அவன் கொடுக்குற அந்த 1000 ரூபாய் இருக்கு. இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது வந்து நாங்கள் எல்லாரும் அதே குடும்பம் தான். பர்ஸ் இருக்கா? இல்லை. அதான், I'll give it back. There is one moment which happened in my life which I want to share. That was with Vikram sir. நடிகர் சங்கம் கிரிக்கெட் மேட்சுக்காக இங்கே வந்தது. அப்போ அந்த டைமில் விக்ரம் சாரோட பர்த்டே. அப்போ ஹோட்டலில் வச்சு பார்த்தது
I wished Vikram sir, and he called me to his room. We started talking generally about films. We started talking about his new film, Irumugan. Then he put on the topic, Premam. We started about talking about Premam. He liked the performance of every artist. And suddenly he took his phone, YouTube, and the Malare song, or the lyrical video. So on the night, the whole sang, whole song, he sang for me. தப்பா பாடினாலும் அது வந்து அது வந்துட என்னோட ஒரு biggest moment in my life. I was just looking at Vikram sir and I'm thinking, see, why should he sang the song for me? உங்களுக்கு வந்து இங்கே வந்து பெரிய சூப்பர் ஸ்டார், அது என்ன கூப்பிட்டு இந்த சாங் எனக்காக பாடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ விக்ரம் சார் ஃபார் தட் சாங். நிவின் ப்ளீஸ், உங்களுக்காக மட்டும் தான் பாடுவாரா விக்ரம் சார், எங்களுக்காக பாட மாட்டாரா? இல்ல, எனக்கு நம்ம சார் செல்ல நோன்றத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, அதுல பாட்டு பாடும் சார் லிப்பும் மட்டும் கொடுப்பார் போல. நான் பாடினா என்ன, மாறி பாடினா என்ன? சூப்பர் சூப்பர். அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நீங்களாம் கிளம்புற மாதிரி இல்ல, விக்ரம் பாட வச்சா கண்டிப்பா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. ஒரு லைன் தான் பாடுறேன், ரெண்டு பேர் சேர்ந்து பாடுறமா? சோடா இருக்கா? பரவாயில்ல சார். மலரே மலரும் காணும்பா, ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நிவின். அவர் பாடுவார், இருங்க எங்க பாது காணும், எங்கேயோ இருக்கு. சாரி, ஐயோ சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. தண்ணீரும் காற்றும் நனநானும் காணும் மலரே, அது கரெக்டா தெரியும். என் குரல் கொஞ்சம் போச்சு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கட்டி கட்டி வந்தேன். தேங்க்யூ வெரி மச். கண்ணு சுபக்கணு பத்து கட்டிட்டு நிரம்பு வலித்து முறைகள் பேசிகளாக உருண்டு கையாள கண்ணு சுவக்கணு பல்லு கட்டிக்கணும் விட்டு சுரட்டன் நாடி நிரம்பு வலித்து முறைகள் பேசிகளாக உருண்டு கையாள எனக்கா கல்யாணமே ஆகல.